ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சுகர் பேஷண்ட்க்கு வீட்லேயே ஒரு ஹோம் ரெமடி எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வெந்தயத்தை வச்சு தான் ஒரு ஹோம் ரெமடி நம்ம இப்போ தயார் பண்ண போகிறோம். இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்லேயே நீங்கள் ஒரு டைம் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு ஓவர் நைட் ஊற வச்சிருந்தோம், நல்லா இந்த மாதிரி ஊறிருக்கணும். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டேப்லெட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. டேப்லெட் எடுத்துக்க நம்மளோட கிட்னிஸ்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெமடி ட்ரை பண்ணும்போது டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். டேப்லெட் நிறுத்திட்டுலாம் இந்த ரெமடி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி துணி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெமடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சுகர் லெவல் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து ரெண்டு வேளை டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 45 டேஸ்க்கு ரெண்டு வேளை டேப்லெட் எடுத்துக்கிட்டு இந்த ரெமடி எடுத்துக்கோங்க. அப்புறமே ஒரு வேளையாக குறைச்சிக்கோங்க. மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஒரு வேளையாக குறைச்சிக்கோங்க. ஒரு வேளை டேப்லெட் எடுத்துக்கோங்க, மூணு வேளையும் இந்த வெந்தயம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா எப்படி இருக்குது, கண்ட்ரோல் லெவலுக்கு வந்துருச்சா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து டேப்லெட்டே இல்லாமல் இந்த வெந்தயத்தை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சு ஒரு பாத்திரத்தை கமுத்தி வச்சுருங்க. அது மேலே நல்லா வெயிட்டாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது அப்படியே 3 days இருக்கணும். இப்போ 3 days கழித்து நான் பார்க்குறேன் எடுத்துட்டு இது வந்து காற்று புகாத அளவு இருக்கணும், அதை கவனமாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், அதுலேருந்து செடி மாதிரி முளைச்சிருக்கு இல்லையா. வெந்தயத்துலேருந்து இது தான் நம்ம ரெமடியாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா கழுவிட்டு துணியில் போட்டு கட்டி வச்சுட்டேன். மூணாவது நாள் காலையில் தான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். டெய்லியும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்றணும். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும். நீங்கள் முக்கியமாக பால், டீ, காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு க்ரீன் டீ அப்புறம் ஜிஞ்சர் டீ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெமடி வந்து நீங்கள் மூணு வேளையுமே எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு காலையில், மதியானம், நைட்டு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 45 days இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். சுகர் லெவல் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி நீங்கள் டேப்லெட்டை வந்து ரெண்டு வேளை சாப்பிட்றத ஒரு வேளையாக மாற்றிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. 24 வரை வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ரெகுலராக ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கூடவே நீங்கள் நட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய சேர்த்துக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரைஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பாலிஷ் பண்ண ரைஸில் சுகர் அதிகமாக ஏறும். நீங்கள் இதுக்கு பதிலாக வரகரிசி, திணையரிசி, கோதுமை இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின வெந்தயத்தில் இருக்கிற நன்மைகள் என்னென்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் சி, புரோட்டீன், நியாசின், பொட்டாசியம், இரும்பு சத்து மற்றும் ஆல்கலைட்ஸு நிறைஞ்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்ரோஜனாக நினைக்கப்படுற டயோஜெனின் அப்படின்றதும் இதில் நிறையவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பல தலைமுறைகளாக நம்மளோட முன்னோர்கள் வந்து வெந்தயத்தை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்துட்ருக்காங்க. இது யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிற லேடிஸ் மட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. சர்க்கரை நோய்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம சாப்பிட்றதுனால இந்த வெந்தயத்தில் இருக்கிற மூலக்கூறுகள்லாம் நம்மளோட உடலில் இருக்கிற இன்சுலினோட சுரப்பை அதிகம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை அதிகரிக்காமல் பார்த்துக்கிறதுல இது பெரும் பங்கு வகிக்குது. சர்க்கரை நோயாளிகள் வந்து 24 வாரத்திற்கு தொடர்ச்சி இதை சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லாமல் இதில் அமிலோ அமிலம் இருக்கிறதுனால இன்சுலினோட சுரப்பை வந்து துரிதப்படுத்தும். முளைக்கட்டின வெந்தயத்தில் போலிசாக்ரைடு அதிகமாக இருக்கிறதுனால இது நிறைவாக சாப்பிட்ட உணர்வாக தரும். அதுவும் இல்லாமல் கொஞ்சமாக சாப்பிட்டாவே நிறையா சாப்பிட்ட உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். சுகர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி பசி ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு வெந்தயம் வந்து நமக்கு உதவுது. முளைக்கட்டின வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா 75% வந்து கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது.
அதனால் வந்து இது எனர்ஜி கொடுக்கும், உடல் எடை குறைய ரொம்பவே உதவும். அதுவும் இல்லாமல் இது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் வந்து வெந்தயத்தை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் இதயம் தொடர்பான பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல சேராமல் இது பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற பொட்டாசியம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற சோடியமோட அளவை சீராக்கும். இவ்வளோ நல்லது செய்கிற வெந்தயத்தை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பலனடையலாமே. எங்கள் வீட்டில் இருக்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி ரிசல்ட் அடைங்க. இனிமேல் சுகருக்கு பாய் பாய் சொல்லிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.